திருச்சியில் செய்திகளை சந்தித்த மத்திய நியமிச்சர் எல் முருகன், தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது, கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை, கவர்னர் மாளிகையை நோக்கி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது, இதே நபர்தான் பாஜக கட்சி அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினார், சிறையில் இருந்து வெளியே வந்த 2 நாட்களில் ராஜ்பவன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார், திருவாரூர் சென்று ஆதீனத்தை சந்தித்து விட்டு வரும் வழியில் அவரது வாகனத்தின் மீதும் தாக்குதல், கவர்னருக்கே பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் சாதாரண மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. யார் இவரது பின்னணியில் உள்ளனர்? திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து சம்பவங்கள் நிகழ்கின்றன. இதை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக முதலமைச்சர் கட்டுப்படுத்தவில்லை. கிராமப்புற பள்ளி மாணவரிடம் கூட கஞ்சா விற்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது. ராஜ்பவன் மீது பெட்ரோல் குண்டு வீசியதை சாதாரண நிகழ்வாக பார்க்கக்கூடாது. அந்த நபருக்கு பின்னணியில் இருந்து இயக்கியது யார்? இந்த வழக்கை சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரித்தால்தான் முழு உண்மை வரும் என தெரிவித்தார். திமுகவின் ஒவ்வொரு ஊழல் அமைச்சருக்கும் எதிராக சட்ட போராட்டத்தை பாஜக முன்னெடுக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை கூறியிருப்பதாவது, திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவசரகதியில் முடித்து வைக்கப்பட்டுள்ளது, மேல்முறையீடும் செய்யப்படாதது அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்வதாக உள்ளது. ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக பாஜக சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். திமுகவின் ஒவ்வொரு ஊழல் அமைச்சருக்கும் எதிராக சட்ட போராட்டத்தை பாஜக முன்னெடுக்கும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ள கமலசேரி பகுதியில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது. 2000 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து 3 முறை குண்டுகள் வெடித்தது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பின் சம்பவத்தில் ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கேரளா கலமசேரியில் வழிபாட்டு கூட்டத்தில் நடந்த குண்டு வெடிப்பை தொடர்ந்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். குண்டுவெடிப்பின் சம்பவம் நடைபெற்ற போது பினராயி விஜயன் டெல்லியில் இருந்தார். எனவே குண்டுவெடிப்பு ஏற்பட்ட சம்பவம் குறித்து அதிகாரிகள் பினராயி விஜயனுக்கு தகவலை தெரிவித்தனர். இதனையடுத்து டெல்லியில் இருந்து கேரளாவுக்கு பினராயி விஜயன் கிளம்பினார். கேரளாவுக்கு வந்தவுடன் குண்டுவெடிப்பை பற்றி விரிவான விவரங்களை கேட்டறிந்து அதன் பிறகு இன்று காலை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. தனியார் செய்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். வருங்காலத்தில் பிரதமராகும் லட்சியம் திமுக தலைவரான உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேசிய அரசியலில் திமுக 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆழ்ந்த முத்திரையை பதித்துள்ளது. பிரதமர் இந்திரா காந்தி முதல் மன்மோகன் சிங் ஆட்சி என பல முக்கிய தருணங்களில் திமுக உறுதுணையாக நின்றுள்ளது. தலைவர் கலைஞரின் வழியில் நாட்டின் இன்றைய சூழலையும் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் இந்தியா கூட்டணியின் செயல்பாட்டில் திமுக தன் பங்களிப்பை விரிவுபடுத்தியுள்ளது. என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னவர் எங்கள் தலைவர் கலைஞர். மு க ஸ்டாலினுக்கும் தன் உயரம் நன்றாக தெரியும் என்று கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள கலமச்சேரி பகுதியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தளத்தில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து 3 முறை குண்டுகள் வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 5 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 52 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் 18 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வெடிகுண்டு வைத்தது நான் தான் என்று கூறி கொச்சியைச் சேர்ந்த டொமினிக் மார்டின் என்பவர் திருச்சூரில் உள்ள கொடக்ரா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர் குண்டுவெடிப்பு நடந்த ஜெகோவா விட்னஸ் சபையின் உறுப்பினராக இருந்தவர் எனவும் அம்மாநில சட்டம் ஒழுங்கு ADGP தெரிவித்துள்ளார். அந்த நபரை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ள டொமினிக் மார்டினிடம் போலீசார் சரணடைந்ததற்கு முன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் சபையின் செயல்பாடு தனக்கு பிடிக்கவில்லை என்பதால் கடந்த 4 ஆண்டுகளாக சபையின் கூட்டங்களுக்கு செல்வதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக 52வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை நரிமேடு பகுதியில் அதிமுக மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக 52வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்பது போல பெண்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி தருவேன் என்று கூறி ஏமாற்றி விட்டார்கள். மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்வேன், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என கூறினார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எனது தந்தை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று கூறினார், ஆனால் எதையும் செய்யவில்லை. பொய்யை சொல்லி திமுக ஆட்சியை நடத்தி வருகிறது, திமுக ஆட்சியை மக்கள் நம்பக்கூடாது என கூறினார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, மோடி முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமராக வருவோம் என்று எதிர்பார்த்திருப்பாரா? அதேபோல் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த தகுதி இருக்கிறது. இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் பிரதமராகும் தகுதி இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும். முட்டையை காட்டினாலும் செங்கலை காட்டினாலும் திமுக ஆட்சி ஒருமுறைதான் ஆட்சியில் இருக்கும். தொடர்ந்து 2 முறை ஆட்சியை பிடிக்காது, பாஜகவை விட்டு வெளிவர வேண்டும் என்ற முடிவு முன்பே எடுத்துவிட்டோம். சரியான நேரத்தில் முடிவை எடுப்பதுதான் ராஜதந்திரம் என்று ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.